வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா எம்எம் கலெக்ஷனில் இருக்கோம். ஸோ நம்ம நிறைய ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஜி நமக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரல, நமக்கு அட்டென்ட் பண்ணுறது முடியல. ஸோ ஆக்சுவலி என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா நிறையா என்கொயரிஸ் டெய்லி வந்துட்டே இருக்குது. அதுவும் வாட்ஸ்அப்பில் என்ன நிறையா வாட்டி அவங்க நம்பர் மிஸ் அவுட் ஆகுது, இல்லைனா கரெக்டாக அவங்க அட்ரஸ் பேர் ஒன்றும் தெரியல. ஸோ நம்மவே காண்டாக்ட் பண்ண முடியல, இல்லைனா ஏதோ வீடியோ கால் நடக்குது அது நடுவில் கால் வருதுன்னா நம்மவே அது மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் தேடணும், ஓகே கரெக்டாக என்ன சொல்யூஷன் பண்ணலாம். ஸோ அந்த பேஸிஸ்லேயே ஒரு சொல்யூஷனில் வந்திருக்கோம், விச்சு அது எது பார்த்திங்கன்னா கரெக்டாக என்கொயரி ஃபார்ம், புதுசாக ஒரு என்கொயரி ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மோட லிங்க் எல்லா வீடியோஸில் இருக்கும். இப்போந்து நம்ம பழைய வீடியோஸ்லவே இந்த ஃபார்மோட லிங்க் இருக்கும், வர்றது வீடியோஸ்லவே இதோட ஃபார்மோட லிங்க் இருக்கும். நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க ஃபார்ம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், எனக்கு புரியலன்னா நான் எப்படி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், இது எதாவது பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளான ஃபார்மு, தமிழ்லே எழுதியிருக்கு, ஏதோ அவசியம் இல்லை, இங்கிலீஷில் தான் ஏதோ எல்லாருமே இருக்குது. அது ஒரு சின்ன லிங்க்கு, நீங்கள் வீடியோ பார்த்து எந்த வீடியோ பார்க்குறீங்க அதுலவே அந்த லிங்க் இருக்குது நம்பர் பக்கத்தில். இல்லைன்னா நீங்கள் நம்ம கொடுத்த நம்பரில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புனா அந்த ஃபார்மோட லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இது என் ஃபோன், இதில் இதுதான் லிங்க், அந்த ஃபார்மோட லிங்க். நீங்கள் அது கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம லோகோவோட அடுத்து 4A4 கரெக்டான க்வெஸ்சன்ஸோடு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன? ஸோ நான் என் பேர் எழுதிடுவேன். உங்கள் அட்ரஸ், ஸோ நீங்கள் அட்ரஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த அட்ரஸ் வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா சும்மா எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க அந்த ஊரோட பேர் மட்டும் போட்டாவே போதும். ஸோ நான் எழுதியிருக்கேன் மதுரை. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ன? ஸோ நான் என் மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். அடுத்து உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுது? ஸோ அந்த ஐட்டம்ஸோடவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாப்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லெகின்ஸ் துப்பட்டாவே தேவைப்படுது, பட் சேர்த்து நைட்டிவே வேணும். ஸோ நீங்கள் மூணு ஆப்ஷன்ஸுமே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது டைரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிடும். ஸோ நிறையா பேர் இதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன ஜி உங்கள் நம்பர் வாட்ஸ்அப்லேயே இல்லை, தேட முடியல, கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரியல எங்கே இருக்குது. ஸோ அதுக்காண்டி இது டைரெக்டாக ரீடைரக்ட் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேட்டில் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ஜென்ரேட் ஆயிரும், எதில் எங்களுக்கு கரெக்டாக புரியும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, என்ன பேர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்ட் மெசேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள் உங்கள் என்கொயரி நம்பர் என்ன? 10017. உங்கள் என்கொயரி நம்பர், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், ஐட்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்டாப் கேட்டிருக்கீங்க, லெகின்ஸ் கேட்டிருக்கீங்க, நைட்டிர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது நம்ம வாட்ஸ்அப் கடையோட மெயின் வாட்ஸ்அப் நம்பரில் வந்துடும். ஸோ இது பாருங்கள் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு ஒரு என்கொயரி ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ என்கொயரி ஜென்ரேட் ஆயிருக்குன்னா நீங்கள் இது சொல்லலாம், என்ன ஜி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அதுவும் பார்க்கலன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், எப்படி ஞாபகம் இருக்கும், அப்படியே வாட்ஸ்அப்பில் கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே சிம்பிளாக விடலை, அதுக்கப்புறம் உங்கள் பேரில் ஒரு ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமரோட ஸ்லிப்பு. ஸோ என்னென்ன டீட்டெயில் கொடுத்தாங்க எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, பேர் இருக்குது, அவங்க அட்ரஸ் இருக்குது, அவங்க மொபைல் நம்பர் இருக்குது, அவங்க ஐட்டம் ரெக்குவயர்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இது நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு சேல்ஸ்மேன்ட்டை கொடுப்போம். நம்ம சேல்ஸ்மேன் இருக்காங்க, அவங்க இந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு அந்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கஸ்டமரோட என்ன அட்டாச் பில் இருக்குது அது இந்த ஸ்லிப்போடவே அட்டாச் பண்ணுவோம். ஸோ வர்ற டைமில் நம்ம 100% அஷூரன்ஸ் கொடுக்க போகிறோம், இன்கேஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை 100% அட்டெண்ட் பண்ணுவோம், அதோட கேரண்டி இருக்குது. அதில் நீங்கள் ஒன்றும் எடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ரீட்ரை சீல் போட்டுருவோம், எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் பில் அட்டாச் பண்ணிடுவோம். அது ரெண்டாவது ப்ராசஸ்னால் இது கம்பல்சரி, நம்ம எல்லா வர்ற டைமில் எல்லா ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ஏன் இது கேட்குறீங்கன்னா நம்ம சில பேருக்கு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு அட்டெண்ட் பண்ணுறது போனால் ஒரு சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும், நாளைக்கு சில பேர் திருப்பி அதே மாதிரி முன்னாடி மாதிரி போயிடும், சில பேர் அட்டெண்ட் ஆகுது, சில பேர் அட்டெண்ட் ஆகலை. ஒரே ஒரு மெத்தட் வச்சுருக்கோன்னா நம்மகிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, காலையில் வந்தோன்னே சரி நம்ம ஒரு 20 பேர் அட்டெண்ட் பண்ணுவோம், 20 பேர் அட்டெண்ட் பண்ணிடுவோம், அந்த லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது, லிஸ்ட் இருக்குன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது வாட்டிவே வாங்குறீங்கன்னா திருப்பி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் எவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த பேஸஸில் தான் வேலை பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம யாரோ ஸ்டாஃப் லீவில் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தட்ட ஃபுல் லிஸ்ட் கொடுக்கணும், இன்றைக்கி நீ இதெல்லாமே அட்டெண்ட் பண்ணே ஆகணும். ஸோ அந்த பேஸஸில் தான் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் நம்ம எல்லா குவரிஸ் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறது. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு, நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணால் எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி.